மத்திய பேருந்து நிலையம் சாலையோரம் வசிப்போருக்கு இலவச மதிய உணவு வழங்கிய டாஸ் அறக்கட்டளை தொடர் சேவை. முழு பொது முடக்கத்தால் பெரும்பாலானோர் வீடுகளிலே முடங்கியுள்ளனர். இதனால் அன்றாட பணி செய்து குடும்பத்தை கவனித்து வந்தோர் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இதே போல சாலையோரம் வசிப்போரும் உணவின்றி தவித்து வருகின்றனர். இதை அறிந்த பலர் தாங்களாகவே முன்வந்து பாதிக்கப்பட்டோருக்கு உணவு வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் டாஸ் அறக்கட்டளை மற்றும் சன்லைட் அமைப்பு இணைந்து கொரோனா காலத்தில் முழு ஊரடங்கில் சாலையோரத்தில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் மதிய உணவு 152 நபர்களுக்கு தக்காளி சாதம் வழங்கப்பட்டது. மத்திய பேருந்து நிலையம், கோர்ட், மாணவர் சாலை, கோர்ட்ஸ், முதியோர் இல்லம், அர்பிட், பார்வைத்திறன் குறைபாட்டுடையோர் இல்லம் உள்ளிட்ட பல பகுதிகளில் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை டாஸ் அறக்கட்டளை செய்திருக்கிறது. செய்தியாளர் முகமது சுலைமான், உடன் சக்திவேல்.